வணக்கம். நம்ம இன்னைக்கு கொத்தமல்லி சாதம் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கட்டா ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா ஆஞ்சி கழுவி வச்சிருக்கேன். அது காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய், இது ரொம்ப உரைக்கிறதுனால ரெண்டு போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு பல்லு, இதெல்லாம் முதல்ல மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் தான் வேணும், கட்டாயம் இல்ல. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, இது வந்து நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு ஒரு கருவேப்பிலை கொத்து அதையும் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம இதை எப்படி செட்டு பாக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கணும். இதை இறக்க போறப்ப ஒரு பத்து டிராப்ஸ், ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். எலுமிச்சம்பழ சாரத்துல ரொம்ப நல்லா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. நம்ம இது எல்லாத்தையும் மிக்சியில சேர்த்துடலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஒரு காட்டன்ல தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்க வேண்டியது. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம முதல்ல அந்த முந்திரி பருப்பையும் நிலக்கடலை பருப்பையும் வறுத்து எடுத்துக்கிட்டுலாம் தனியா. ஏன்னா தாளகத்தோட போட்டோம்னா ரொம்ப ஊறின மாதிரி ஆயிரும், கொஞ்சம் மொறுமொறுப்பா இருக்காது. இப்ப முந்திரி பருப்பு லேசா வறுப்பட்டுருச்சு, இப்ப கடலை பருப்பு கொட்டிக்கலாம். நிலக்கடலை பருப்பு அது ஏற்கனவே வறுத்த பருப்பு தான், அதனால லேசா வறுத்தா போறோம். இப்ப இது வந்து ஒரு கப்ல மாத்திக்கணும். இப்ப இதே எண்ணெயில கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும், அப்புறம் கடலை பருப்பு உளுந்த பருப்பும் போடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, கடலை பருப்பு உளுந்த பருப்பு போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அரைச்சு போயிட்டு இப்ப நம்ம வந்து வெள்ளைப்பூடி இஞ்சி எல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகணும், அதனால கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப இந்த சமயத்துக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். நம்ம எவ்வளவு இதுல அரிசி சாதம் சேர்க்க போறோமோ அதுக்கேத்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். போதும், இப்ப நல்லா கொதிக்கட்டும். நல்லா சூப்பரா வாசம் வருது. இப்பவே கொஞ்சம் அந்த தண்ணி சத்து குறைஞ்சிச்சுனாலே அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடும். அப்புறம் சாதத்தை போட்டு கிளறலாம். கொஞ்ச நேரம் அடுப்புல இருக்கட்டும். இந்த சமயத்துல நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம். இதுல இருந்து உப்பு நான் வந்து சாதத்துக்கு சேர்த்து போட்டுக்கேன். சிலர் வந்து இந்த மாதிரி வெரைட்டி டேஸ்ட் பண்றப்ப சாதத்துல உப்பு போட்டு வடிப்பாங்க. நான் பிளைனா வடிச்சிருக்கனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், நீ பார்த்து போடுங்க. இந்த புளிப்பு சுவை ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சமா ஊத்திருக்கேன். இப்ப இது இந்த அளவுக்கு வந்தா போறோம். இப்ப நம்ம வந்து சாதத்தை அதுல போட்டுடலாம். நான் வந்து சாதம் ஆறிடுச்சு, அதனால அடுப்புல வச்சே போடுறேன். உங்க சாதம் சூடா இருந்ததுன்னா கீழே இறக்கி வச்சு போடுங்க, இல்லைன்னா சாதம் ரொம்ப குழஞ்சிரும். நல்ல ஒத்தொத்தையா இருக்கு சாதம், இந்த மாதிரி இருந்தாதான் அது நல்லா இருக்கும், நம்ம கிளறப்ப உடையாம இருக்கும். கொஞ்சம் சாதத்தை வந்து இதுல போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த கடலை பருப்பு முந்திரி பருவம், அதையும் இதுல கொட்டிடலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க வந்து சாதாரண அப்பளம் வத்தல் கூட நீங்க வச்சுக்கலாம். நம்ம மாவத்தல் கூழுவத்தல் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துறது ரொம்ப சூப்பரா இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான கொத்தமல்லி சாதம் சூப்பரா இருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சத லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.